அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். ஒரே படம், ஊர் பேசிய தமிழ் படம், உற்சாகமூட்டி உதடு சிரிக்க பார்க்க ரசிக்க வைத்தவர், வித்தியாசமான கற்பனையில் விளம்பர யுகத்தில் தினந்தோறும் வியக்க வைத்தவர், சிரிப்பிலிருந்து சீரியஸ் கதை ரத்தம், வெற்றிக்கு மாறி மாறி உழைத்தவர், போலீஸ் பாலிடிக்ஸ் பிரஸ் என்று அத்தனை ஏரியாவிலும் ரத்தம் தெரிக்காமல் யுத்தம் செய்த இயக்குனர் அமுதன் அவர்களை பேச அழைக்கிறோம். வந்த எல்லாருக்கும் வணக்கம், நன்றி வந்ததுக்கு. படத்தை முடிச்சுட்டு பப்ளிக்கை ப்ரெஸ்ஸை சந்திக்கிற ஒரு தருணம் வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருக்கும். எங்களுக்கு கண்டிப்பாக அப்படி இல்லை. அதனால் என்ன பேசணும்னு நினச்சிருந்தோமோ அது என்ன பேசுறது இப்போ தெரியல. ஆக்சுவலாக அதுதான் உண்மை. இருந்தாலும் நம்ம லைஃப் ஹேஸ் டு கோ ஆன். ஸோ இந்த படத்தில் வந்து இந்த படத்தில் ஹீரோவாக நடிக்கிறதுக்கும் படத்தை தயாரிக்கிறதுக்குமே கொஞ்சம் தைரியம் இருக்கணும். ஏன்னா அது வந்து பொதுவாக பேசப்படாத விஷயங்களை அந்த படம் பேசுது. இதையெல்லாம் நம்ம ஏன் பேசணும், இது பேசினா பிரச்சனையாகுமே அப்படின்னு நினச்சா அந்த படத்தில் நடிக்கவும் முடியாது, தயாரிக்கவும் முடியாது. ஸோ அதை ரொம்ப தைரியமாக பண்ண எங்கள் தயாரிப்பாளர்கள், அவங்களுக்கு முதற்கண் நன்றி. படத்தில் வந்து நிறைய ஒரு யூஷுவல் படத்துக்கு எங்கள் சைஸ் படத்துக்கு தாண்டி தேவைகள் நிறைய இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெரிய செட்டு போட வேண்டியிருந்துச்சு. இந்த படத்தை ஆக்சுவலாக லண்டனில் தான் ஷூட் பண்ணுறதா இருந்தோம் சார். கிளைமேக்ஸை கோவிட் ரீசன்ஸ்னால் எங்களால் ஷூட் பண்ண முடியல. ஸோ அதை வந்து தாய்லாண்டுக்கு ஷிஃப்ட் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு பெரிய படத்துக்கான தேவைகளை வந்து நாங்கள் கேட்கும்போது கூட எந்த ஒரு வேண்டாம் அப்படின்ற ஒரு மனப்பான்மை இல்லாமல் எல்லாத்தையுமே எங்களுக்காக ஒரு ட்ரீம் ப்ரொடக்ஷன் தான் சொல்லணும் அந்த இன்ஃபினிட்டி. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். படத்தில் என்னுடைய தமிழ் படம் ஒன்றிலிருந்து என் கூட இருந்தவங்க தான் கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து இந்த படத்துலேயும் வேலை செஞ்சுருக்காங்க. கண்ணன், இசையமைப்பாளர் கண்ணன், எடிட்டர் சுரேஷ், கோபி அமர்நாத், எங்களுக்கு வந்து எங்கள் எல்லாருக்குமே இது வந்து ஒரு புது பிறப்பு மாதிரி தான். ஏன்னா வந்து என்ன தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ் கொடுத்துருந்தாலும் அது ஓகே, பட் உங்களால் சீரியஸ் படம் பண்ண முடியுமான்ற கேள்வி இருந்துக்கிட்டே தானே இருக்கும். ஸோ அதை வந்து எங்கள் எல்லாருக்குமே இது வந்து ஒரு புது பிறப்புன்னு தான் சொல்லணும். ஸோ தேங்க்யூ டு மை டீம். நம்ம மூணு ஹீரோயின்ஸ் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம் படத்தில். ஆனால் யாருமே வந்து இந்த டூயட் பாடிட்டு ஹீரோவோட ஃபாரினில் டூயட் பாடி அவருக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் ஹெல்ப் பண்ணுற மாதிரியான கேரக்டர்ஸ் யாருமே இல்லை. யூஸ்வலாக இருக்கிற அந்த ஹீரோயின் கேரக்டர் கிடையாது. எல்லாருமே வந்து படத்துக்கு ரொம்ப முக்கியமான, அவங்க இல்லைனா படமே நகராது அப்படின்ற மாதிரியான ரோல்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ டு தெம். ஹீரோவை பற்றி என்னால் பேச முடியுமான்னு எனக்கு தெரியல, பேசி முடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. நான் ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன். எங்கள் அப்பா இறந்தபோது சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்த ஒரே எங்களுடைய அந்த 40th டேக்கு விஜய் அண்ணி தான் வந்திருந்தார். அவர் சொன்ன வார்த்தைகளே அவருக்கு மட்டும் சொல்லிடலான்னு நினைக்கிறேன். அவர், நாங்கள் இருக்கோம் அமுதன், பயப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொன்னார். நான் அதை திருப்பி அதை மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதை பற்றி பேசாமல் நினச்ச மாதிரி சொல்லி தான் ஆகணும்னு தோணுது எனக்கு. நாங்கள் இருக்கோம் ராஜான்றதை தாண்டி வேறு எதுவும் நான் சொல்லவும். தேங்க்யூ.